ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮದ್ ಆನಂದತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಅಭ್ರಮಂ ಭಂಗರಹಿತಂ ಅಜಿಡಂ ವಿಮಲಂ ಸದಾ ಆನಂದತೀರ್ಥಮತುಲಂ ಭಜೇ ತಾಪತ್ರಯಾವಹಂ. ಕಲ್ಯಾಣಾದ್ಭುತಗಾತ್ರಾಯ ಕಾಮಿದಾರ್ಥಪ್ರದಾಯಿನೇ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾಯ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ತೇ ನಮಃ. ಅನೇವರುಕ್ಕೂ ವಣಕ್ಕಂ. சனாதன தர்ம சம்போஷக சத்சங்கத்தின் வாயிலாக குருப்பெயர்ச்சி பொதுப்பலன்களை இங்கு காண்போம். துர்முகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு தினத்தன்று, ஆடி அமாவாசை தினத்தன்று செவ்வாய்க்கிழமை காலை 9:55 பூச நட்சத்திரத்தில் குருபகவான் சிம்மராசியிலிருந்து கன்னியாராசிக்குள் பிரவேசிக்க இருக்கிறார். இதன் மூலமாக மேஷாதி மீனம் வரை 12 ராசிகளுக்கும் அவரவர்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப கீழ்கண்ட பலன்களை இங்கு விவரிப்போம். கும்பராசி அன்பர்களே, இதனால் வரை 7ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். தட் இஸ் 1/8/2011 வரை 7ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம். ராசியை பார்த்து கொண்டிருந்தார். நல்ல உடல்நிலையில் முன்னேற்றம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி உடலில் உபாதை உள்ளவர்கள் நல்ல மருத்துவர்கள் கலந்து ஆலோசித்து நல்லபடியாக வந்து நல்ல மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு தங்கள் உடல்நிலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போது 2/8/16 பார்த்தீங்களான்னா குரு வந்து அஷ்டமத்துக்கு போகிறார். அஷ்டமத்து குருங்கிறது சாதாரண பலன் தாங்க. ஏன்னா அவருடைய பார்வையை வச்சு தான் பலன் சொல்லணும். ஏன்னா சாதாரணமான பலன் தான். நட்சத்திர சார ரீதியாக சில பலன்களை சொல்லலாம். கும்பராசிக்கு பார்த்தீங்களானாக்கா உங்களுக்கு அஷ்டமத்து குரு இருக்கிறதுனால பேச்சை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டக்கூடிய கும்பராசிக்கு 2ஆம் வீட்டோன்னு குரு, 2 11ஆம் வீடுகளுக்கு குரு வந்து கும்பராசிக்கு இருக்கார். இதில் முக்கியமாக 2ஆம் இடம் பேச்சு வர்றதுனால, இது அஷ்டமத்தில் போகிறதுனால குரு பலகீனம் ஆகிறதுனால தேவையில்லாமல் பேச்சு ஏதாவது கொடுத்து மாட்டிட்டு அதனால் அவசப்படணும். நீங்கள் எவ்வளோக்கோ நீங்கள் நிதானமாக வந்து பேச்சை குறைச்சிக்கிறீங்களோ, மற்றவங்க பேசுகிறத கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ, அப்போது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கம்மியாகிடும். அதோட தினசரி அன்றாட பிரேயர்கள், அன்றாட தினசரியாக பண்ணுற வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிட்டு வரணும். தினசரி கோவில்களுக்கு போயிட்டு வரணும். குரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் கும்பராசிக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்க பலன்கள். வந்து அதிசாரம் ஏறும்போது சில நன்மைகள் ஏற்படும். அதிசாரம் ஏறும்போது அவிட்ட நட்சத்திரக்காரங்களை தவிர சதயம் பூரட்டாதி எடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு அதிசார பலன்கள் நல்ல 2 மாதம் நல்ல எதிர்பார்க்கின்ற பலன்கள், தான் நினைக்கின்ற காரியங்கள், தன் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப சாதகமாக அமையும், பாசிட்டிவாக இருக்கப்போ. மற்றபடி பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த 13 மாதத்தில் 2 மாதம் மீதி இருக்கிற வந்து 11 மாதங்கள் வந்து அஷ்டமத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் பொதுவான முறையில் எவ்வளோக்கெவ்வளோ குரு பிரார்த்தனை பண்ணி எவ்வளோக்கெவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. பிரயாணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிரயாணத்தை இப்போல்லாம் எப்படின்னாக்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோடு குரு சேர்றார். ஸோ சந்திராஷ்டமம் குரு சேரும்போது ரெண்டுமே இருக்கும்போது குருவோட சேராறு சந்திரனுங்கிறது ஒரு நல்ல பலனாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் அஷ்டமங்கிற போது நெகட்டிவ். அதனால் அந்த நேரத்தில் வந்து பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடாது, புதிய திட்டங்களை தீட்டக்கூடாது, புது பிளான்லாம் வந்து போட்டு இது பண்ணக்கூடாது, அன்றைக்குன்னு பார்த்து கல்யாணத்துக்கு பண்ணி நிச்சயதார்த்தம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே அவாய்ட் பண்ணி நல்ல தாராபலன் சந்திரபலன் பார்த்து தான் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்த கூட நடத்தணும். ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து வழி உண்டு. ஏன்னா வந்து 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால கல்வி கேள்விகளில் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு கட்டும் யோசனை உள்ளவர்கள் நல்ல வீடு கட்டலாம். சொந்த பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுகத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ வந்து நீங்கள் வந்து குரு பகவான் வழிபடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஸோ அதில் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அஷ்டம குருங்கிறது அவர் ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார். ஸோ அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். அதில் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சுமாரான பலன் தாங்க. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர்லேருந்து வச்சுக்கோங்களேன், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இது வரைக்குமே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் தினமுமே குரு வழிபாடு மேற்கொள்ளணும். அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் வியாழக்கிழமை அன்றைக்காவது 2 விளக்கேற்றி வச்சுட்டு குரு பகவான் பிரேஷ நமஸ்காரம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இல்லை தத்தம் குரு குருமார்களை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லது. பெரியவர்களை வந்து அவச்சொல்லுக்கு ஆகக்கூடாது. டக்குன்னு பெரியவர்கள் வந்து அவமரியாதை பண்ணிவிட்டு அவங்க சாபத்தெல்லாம் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி நேரம்லாம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அவங்களுக்காக போய் திட்டிட்டு அவங்க காலில் விழுந்து அவங்க சபிச்சு அதனால் உங்களுக்கு
பாவத்தை தேடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இந்த அஷ்டமகுரு இருக்கும்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுவரையும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் செயலெலாம் ஈடுபடக்கூடாது. பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இருந்ததுனால் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த அஷ்டமகுருனுடைய கஷ்டத்தை விலக்கிடலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு தெய்வ வழிபாடு முக்கியம், குரு வழிபாடும் ரொம்ப முக்கியம். சதய நட்சத்திரக்காரங்கள் வந்து செப்டம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பிரயாணத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி நல்லுறவுல பாதிப்பு ஏற்படும், தேவையில்லாமல் ஹஸ்பண்டோட சண்டை போட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதம் முறையே இப்போத்திலேருந்து ஜூலை 11லேருந்தே சொல்லலாம். ஜூலை 11லேருந்து செப்டம்பர் வரைக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சங்கடப்படும், ஃப்ரெண்ட்ஷிப்போட சண்டை வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அனாவசியமாக பேச்சு கொடுக்கக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அவசியம் வரணும். சதய நட்சத்திரக்காரங்கள் அவங்க சொல்கிறேன், அவங்க வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு போயிட்டாங்கன்னா இதே அஷ்டமகுரு அவங்க 29 அப்புறம் குரு பயிற்சி வரைக்குமே சில நல்ல சாதகங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் குரு சஞ்சாரம் இருக்கிறது. குறிப்பாக அது நல்ல நன்மைகள் வந்து 17-17 அப்புறம் வீட்டில் சுப நிகழ்ச்சி, பொன் பொருள் சேர்தல், பொருள் வாங்குதல், புதிதாக வீடு கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள், கிரகப்பிரவேசம் போன்றவை வந்து 17-17 அப்புறம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் 29-16 அப்புறம் 29-16 அப்புறம் கிட்டத்தட்ட 3 வந்து புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த கும்பராசிக்காரர்கள் தங்கள் உடல்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்டதை வெளியில் சாப்பிடக்கூடாது, ஏதாவது வயிற்று உபாதை ஏற்படும், தேவையில்லாமல் ஏதாவது போயிட்டு சாப்பிட்டு அவசரப்பட வேண்டியதாக இருக்கும், இல்லை எங்கேயா போயிட்டு அடிபட்டு வர வேண்டியதாக இருக்கும், உடல்நிலை ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா எங்கேயா திடீர்னு ஏதாவது சாப்பிட்டு கட்டி கிளம்பிடும், இந்த மாதிரி கொஞ்சம் சில உடல் உபாயெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கும்பராசி புரட்டாதி. பர்டிகுலர்லி அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ குருதசையோ குரு புக்தியோ இல்லை குரு அந்தரமோ இந்த மாதிரி நடக்கிறவங்களாக இருந்தாக்கா அதனுடைய கெடு பலன்கள் கூடும். அதனால் அவசியம் குரு பிரார்த்தனை விடாமல் பண்ணிகிட்டே வரணும். கொண்டக்கடலை தானம் கொடுங்க, இல்லை கொண்டக்கடலை கொண்டு போய் கோவிலுக்கு கொடுத்து சுண்டல் போட சுவாமி நைவேத்தியத்தோடு ஆகும், கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை யாருக்கோ தானம் கொடுக்கலாம், மஞ்சள் கலர் மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானம் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுத்தாக்கா கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் எல்லா மதத்தினருமே செய்யலாம், இந்து மதத்தினர்னு கிடையாது, இஸ்லாம் மதத்தினர் கிறிஸ்துவ மதத்தினர் சேர்ந்த கும்பராசி என்பவர்கள் கூட நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்தால் அவருக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாகும், கண்டிப்பாக நல்ல நிலைமையில் வர முடியும். அஷ்டமகுருங்கிறத எப்போவுமே மனசில் இருக்கணும். 13 மாதமும் நமக்கு அஷ்டமகுரு இருக்குது, ஜாகிரதையாக இருக்கணும், இதுலேயும் போய் டக்குனு போய் யாருக்கும் கடன் கொடுத்துருக்கூடாது, கடன் கூடாது, மனக்கஷ்டத்தை கொடுக்க தவிர்க்கணும்னா குரு பகவம். ஆனால் மனக்கஷ்டங்கிறது தான் அந்த அஷ்டமகுருங்கிறது, மனசில் சஞ்சாரம் ஏற்பட்டே இருக்கும், அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி போகலாமா, அதை நீங்கள் தவிர்க்கணும்னா குரு பகவான் வழிபாடு வேணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், பண்ணால் தான் நல்லது. அதனால் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் இந்த செப்டம்பர் 20 கிட்டத்தட்ட 2-3 ஜாகிரதையாக இருக்கணும். ஈவன் கணவன் மனைவி கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் போய் நீங்கள் போய் டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளைலாம் பண்ணிங்கன்னா போச்சு, கொஞ்சம் சைப்புத்தன்மையோடு கொஞ்சம் பிரிஞ்சிருந்து சரி கொஞ்சம் தள்ளி போடலாம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கூட நன்மை போடும், உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல நன்மை உண்டாகும், அது வந்து உங்களுக்கு பிப்ரவரியிலே தெரிஞ்சு போயிடும். ஆனால் குருபவன் சஞ்சாரம் அந்த மாதிரி இருக்குது, தொழிலில் நல்லா முன்னுக்கு வரலாம், தொழில் இருப்பக்கும் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும், உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கண்ட நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், நிம்மதி இருக்காது, பாஸ் திட்டுவார், இதெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு தான் போனோம். அவங்க கும்பராசிக்கு நேயர்கள் போனாக்கா அவங்களுக்கு குரு வழிபாடு செய்து வந்தால் ஈஸியாக நல்லபடியாக இந்த அஷ்டமகுரு காலத்தை கழித்து விடலாம்.